பரத வள்ளாளனை பின்தொடர்ந்த அசாத்தியம் அடக்க ஒடுக்கத்துடனும் மேலுக்கு பணிவும் உண்மையில் விஷமமும் ததும்பிய விழிகளுடன் வானகரை உச்சி மாளிகையின் முன்கூடத்தில் நுழைந்த புகாரின் பொற்கொள்ளன் சங்கமனை கண்ட மாத்திரத்திலேயே வேள் வீரனான குமரன் சென்னி பிரம்மப்படைந்து விட்டான் என்றால் அதற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது. வந்தவன் வேஷத்துக்கும் தொழிலுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாதிருந்தாலும் வந்தவுடன் சங்கமனும் பிரம்மானந்தரும் செய்து கொண்ட பரஸ்பர மரியாதையாலும் இவன் யாராயிருந்தாலும் பொற்கொள்ளன் அல்ல என்ற முடிவுக்கு வந்த குமரன் சென்னிக்கு பிரம்மானந்தர் சங்கமனை கேட்ட கேள்விகளும் சங்கமன் சொன்ன பதில்களும் பிரமிப்பை மட்டுமன்றி வியப்பையும் சேர்த்தளித்தது. கையில் நிறுவை கருவியும் சாமணமும் அடக்கிய பிழையுடனும் கழுத்தில் ஆரத்துடனும் காதில் சிறந்த கடுக்கண்களுடனும் காட்சியளிக்க வேண்டிய பொற்கொள்ளன் இடையில் காஷாயம் கட்டி மேலேயும் பிரம்மானந்தரைப் போலவே ஒரு முலம் காஷாய தொண்டை போட்டுக்கொண்டு சிரமுண்டனத்துடன் மாளிகை முன்கூடத்தில் நுழைந்த மாத்திரத்தில் அடிகள் வரவேண்டும் வரவேண்டும் என்று பிரம்மானந்தர் அவரை எதிர்கொண்டு அழைத்ததன்றி தமக்கு எதிரிலுள்ள ஆசனத்தில் அமர்த்தவும் செய்தார். வந்த துறவியும் கையில் மடித்து வைத்திருந்த இரண்டு வெள்ளை துணிகளை விரித்து பிரம்மானந்தர் கையில் போட்டு தலை தாழ்த்தினார். இந்த மரியாதையின் விளைவாக வந்த துறவி பௌத்த மதத்தையோ சமண மதத்தையோ சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதை யூகித்து கொண்ட குமரன் சென்னி மட்டுமன்றி பரத வல்லாளனும் திகைக்கும்படியாக இரண்டு துறவிகளுக்கும் சம்பாஷணை துவங்கலாயிற்று. தமது கையில் மிகுந்த பணிவுடன் சமர்ப்பிக்கப்பட்ட வெள்ளை துணி இரண்டையும் விரல்களால் தடவி பார்த்த பிரம்மானந்தர், அடிகளே, சட்டையும் தோற்கடிக்கும் வளவழுப்பு இந்த ஆடைக்கு இருக்கிறதே, இது தாங்களே செய்ததோ என்று வினவினார். நேராக பதில் சொல்லாத சமணத்துறவி சிறிது வெட்கப்படுபவர் போல் பாசாங்கு செய்த, என்னை கண்டால் அடிகளுக்கு எப்பொழுதும் கேலிதான், ஏதோ தெரிந்தவரையில் செய்திருக்கிறேன், அதுவும் அடிகளின் மாசுமருவற்ற பேருடலில் முரட்டு துணி பட்டால் தாங்காது என்பதற்காக கொஞ்சம் மெல்லிய நூல் இலைகளை தரையில் செலுத்தினேன், அந்த மேனிக்கு இந்த துணி மிகவும் பொருத்தமாயிருக்கும், கொஞ்சம் காவி மட்டும்தான் அடிகள் சேர்க்க வேண்டியது என்றொரு குரலில் பணிவை காட்டி ஆனால் சொற்களில் விஷமத்தை ஊட்டி. குமரன் சென்னிக்கும் பரத வல்லாளனுக்கும் பொற்கொள்ளன் பதில் வேடிக்கையாகவே இருந்ததால் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் ஒரு வினாடி பார்த்து கொண்டாங்க. அடுத்தபடி பிரம்மானந்தர் கண்களை சந்தித்த குமரன் சென்னியின் கண்களில் இவர் யார், பொற்கொள்ளரா வெறும் துறவியா என்ற கேள்விகள் திட்டமாகவே எழுந்து நின்றாலும் அதை கவனிக்காதவர் போலவே பிரம்மானந்தர் வந்த அடிகளுடன் மேற்கொண்டு பேச்சை தொடுத்து, இத்தனை அழகாகவும் இலைகள் ஒன்றன் மேலொன்றும் முரண்டு படுக்காமலும் முடிச்சுகள் இல்லாமலும் ஆடை தயாரிக்கும் வல்லவர் அடிகளை தவிர புகாரில் வேறு யார் இருக்க முடியும், ஆனால் பளிச்சென்று இருக்கும் இந்த வெள்ளை ஆடையை காவியேற்றி நாசம் செய்ய எனக்கு இஷ்டமில்லை, ஆகையால் இதை அடிகளே வைத்துக் கொள்வது நல்லது என்று சொல்லி துணிகள் இரண்டையும் வந்தவரிடம் திருப்பி கொடுத்தாரு. பிரம்மானந்தர் பேச்சை தட்ட முடியாததால் துணிகளை திரும்ப வாங்கி கொண்ட சமணத்துறவியின் விழிகளில் மெல்ல மெல்ல சந்தேக சாயை படர்ந்தது. இதை ஏன் திருப்பி கொடுத்து விட்டீர்கள் அடிகளே என்ற சந்தேகம் குரலிலும் பிரதிபலிக்க கேட்டாரு சமணத்துறவி. நான் காஷாயத்தை விட்டு வேறெதுவும் அணிந்து பழக்கமில்லை என்றாரு பிரம்மானந்தர். காவியேற்றி கொள்ளலாம் என்றுதான் சொன்னேனே என்று மீண்டும் வற்புறுத்தினாரு சமணத்துறவி. காவியேற்றி இத்தனை நல்ல ஆடையை கெடுக்க எனக்கு இஷ்டமில்லை என்று ஏற்கனவே சொல்லவில்லையா? காவியேற்றுவது கெடுப்பதாகுமா? காவி துறவரத்தின் அடையாளம் அல்லவா? துறவரத்தின் அடையாளமே தவிர அழகின் அடையாளம் அல்லவே. அழகை பற்றி நமக்கு என்ன கவலை? நமக்கு என்று எதற்காக சொல்கிறீர்கள்? எனக்கு வேண்டுமானால் வயதாகிவிட்டது, அடிகள் வாலிப வயதுதானே. அதனால் அந்த காஷாயத்தை களைந்துவிட்டு இந்த வெள்ளையாடையை அணிந்து கொள்ளுங்கள். பிரம்மானந்தரின் இந்த பதிலை கேட்ட பரத வல்லாளனும் குமரன் சென்னியம் திகைத்து போய் விட்டார்கள் என்றாலும் சமண துறவி மட்டும் எல்லளவும் அசையாமல் தீர்க்காலோசனை தவழ்ந்த கண்களை பிரம்மானந்தர் மீது நாட்டியதன்றி இந்த புது வேஷம் எதற்கு அடிகளே என்று கேட்கவும் செய்தார். புகாரின் பொற்கொள்ளர் காவி அணிந்து துறவியாக சென்றால் அவர் பொற்கொள்ளர் என்று யார் நம்புவார்கள் என்று வினவினார் பிரம்மானந்தர். துறவரத்துக்கும் பூர்வாசிரமம் இருக்காதா? ஆதியில் பழகிய தொழில்கள் துறவரத்தில் மறந்து விடுமா? துறவரம் பூண்ட பின்புதானே அடிகளுக்கு அந்த மகர கண்டிகையை செய்து கொடுத்தேன். அடிகள் பூர்வாசிரமத்தில் சிற்ப தொழில் செய்யவில்லையா? அடிகளுக்கு வாழ்வீச்சு சிற்ப தொழில் இரு கலைகள் தெரியும். அடியவனுக்கு அணி செய்தல் துணி நெய்தல் இவற்றுடன் அடிகள் கற்பித்த போர்த்தொழிலும் தெரியும். துறவரம் தொழில்களை அழித்து விடுமா என்ன என்று பதிலுக்கு கேட்டாரு சமணத்துறவி. நன்றாக சொன்னீர்கள். துறவரமா தொழில்களை மறக்க அடிக்கும்? துறவரம் மேற்கொண்டால் புதிது புதிதாக எத்தனை தொழில்கள் ஏற்பட்டு விடுகின்றன, எத்தனை தொழில்களை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது. அதற்காக சொல்லவில்லை அடிகளே. உங்களுக்கு நிகரான பொற்கொள்ளர் புகாரில் என்ன சோழ மண்டலத்திலேயே இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் காவியுடன் அடிகள் பொற்கொள்ளராக பணிபுரியச் செல்வது மிகவும் கடினம். நுழைய வேண்டிய இடம் அத்தனை கெடுபிடியானது. அடிகள் உண்மையில் யார் என்று தெரிந்துவிட்டால் என்ற பிரம்மானந்தர் இடைமறித்த சமணத்துறவி,
தெரிந்துவிட்டால் உயிர் போய்விடும், அவ்வளவுதானே என்று கேட்டாரு. அடிகளின் உயிர் போவதை பற்றி அடியவன் கவலைப்படவில்லை என்றாரு பிரம்மானந்தர். பின் எதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? திட்டம் குலைந்துவிட்டால் நாட்டின் பிற்காலம் சீர்குலைந்துவிடும், அதற்காகத்தான் கவலைப்படுகிறேன். சமணத்துறவி நீண்ட நேரம் மௌனமாக இருந்தாரு. பிறகு மெல்ல தலையை நிமிர்த்தி பிரம்மானந்தர் நோக்கினாரு. பிரம்மானந்தர் முகத்தில் கவலை பெரிதும் படர்ந்திருப்பதை கண்டு பெருமூச்சொன்றை விட்டு சொன்னாரு. அடிகள் சொன்னது எதையும் இதுவரை நான் தட்டியதில்லை. துறவியாக பணித்தீர்கள், துறவியானேன். மேற்கில் செல்ல சொன்னீர்கள், சென்றேன். மீண்டும் புகாருக்கு வந்து பொற்கொளர் தொழில் செய்ய உத்தரவு வந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை, புகார் வந்தேன். சங்கம பொற்கொள்ளனானேன். இதுவரை மனம் பல பற்றுதல்களில் ஈடுபட்டு சிக்கி தவித்திருக்கிறது. போதாததற்கு துறவர அடையாளத்தையும் நீக்கச் சொல்கிறீர்களே, இதைத்தான் என்னால் சகிக்க முடியவில்லை. சமணத்துறவி அப்படி சொன்னபோது அவர் குரலில் ஓரளவு சங்கடமும் ஏக்கமும் கலந்து தாண்டவமாடியதை கவனித்த பிரம்மானந்தர் சில வினாடிகள் ஏதோ யோசித்துவிட்டு சொன்னாரு. அடிகளுக்கு துறவரத்தில் உள்ள பற்று அடியவன் அறியாததல்ல. துறவரம் பெரிதும் உள்ளத்தை பொறுத்தது, ஆடையை பொறுத்ததல்ல. ஆடையில் ஏற்படும் சில மாறுதல், அதுவும் சில நாட்களுக்கே ஏற்படும் மாறுதல், நாட்டுக்கு நன்மை பயக்குமானால் அதை செய்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. நாட்டின் நிலை பயங்கர பாதையில் சென்று கொண்டிருப்பதை அடியவன் உணர்த்த தேவையில்லை. அதுதான் வெட்ட வெளிச்சமா இருக்கிறதே என்றாரு சமணத்துறவி. அப்படியானால் சங்கமரின் உதவி கிடைக்குமா? அடிமை காத்திருக்கிறேன். இருப்பினும் காஷாயத்தை நீக்காமலே காரியத்தை முடிக்க முடியும் என்பது அடியவன் கருத்து. இவ்விதம் சமணத்துறவி மெல்ல தமது வேஷத்தை நாட்டுக்காக சில நாள் தியாகம் செய்ய முன் வந்தவுடன் நன்றி ததும்பும் கண்களை அவர் மீது நாட்டிய பிரம்மானந்தர் குமரன் சென்னியை நோக்கி, சென்னி, சங்கமரை நீ அறிய மாட்டாய், ஆனால் அவர் உன்னை அறிவார். இந்த சோழ மண்டலத்தில் அடிகளைப் போல் அணை செய்யும் திறன் வாய்ந்தவர்களோ நவரத்தனங்களின் மதிப்பை திட்டமாய் போடுபவர்களோ யாருமே கிடையாது. அவர் தற்சமயம் தங்கும் இடத்தை இன்று வல்லாளன் பார்த்திருப்பதால் இனி அவரை இங்கு வரவழைப்பதும் நமக்கு மிக எளிது. ஆகவே அவரை கொண்டுதான் நாம் டைபீரியஸின் நோக்கத்தை அறிய வேண்டும் என்று கூறிவிட்டு பொற்கொள்ளருக்காக திரும்பி, சோழர் படை உபத்தலைவருக்கு ஏற்பட்ட கதி அடிகளுக்கு தெரியுமல்லவா என்று கேட்டாரு. தெரியும் என்றாரு சமண பொற்கொள்ளர். இளஞ்சுழியன் யவன நாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆம், அதனால் சோழர் படைகளை சரியாக நடத்தி வெற்றி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவனை நாடு இழந்து நிற்கிறது. ஆம், படைத்தலைவர் இல்லாத சமயத்தில் போர் மூண்டால் நாடு அழிந்துவிடும். ஏன் அடிகளே, வேறு படைத்தலைவர்களே நாட்டில் இல்லையா? இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் இருங்கோவேலின் பக்கத்தில் இருக்கிறார்கள். வேலிர்கள் வேலிர் குலத்தானுக்கு தானே உதவுவார்கள். அடிகளே, அப்படி உதவிடாவிட்டால் இளஞ்சே சென்னி உயிரிழக்க நேரிட்டிருக்குமா, அல்லது கரிகாலர் அனாதையாக நாட்டில் அழையத்தான் நேரிடுமா? ஆம் அடிகளே, இந்த நிலை ஏற்பட்டதே நாட்டின் துரதிர்ஷ்டம். திருமாவளவன் போர் திறம் படைத்தவர்தான், ஆனால் படைகளை நடத்தி பரிச்சயமில்லாதவர், அனுபவம் போதாத சிறு பிள்ளை. அதற்கு இந்த பாண்டிய நாட்டு வாலிபன் தான் தேவை. ஏன், இரும்பிடர் தலையாருக்கு என்ன? இரும்பிடர் தலையார் நீண்ட நாள் போர்களை விட்டு விலகி கவிப்பாடி காவிய உலகில் ஆழ்ந்துவிட்டவர். படைகளை நடத்தி நாளாகிறது. தவிர யவனர் தமது நாட்டுக்கு வந்த பிறகு போர் முறைகளும் பெரிதும் மாறிவிட்டன. அப்படியானால் படைத்தலைவர் வருவரை போரை மூளவிடக்கூடாது. அப்படி போர் மூண்டாலும் புகாரை நம் கையிலிருந்து நழுவவிடக்கூடாது. கையிலிருந்து நழுவிவிடும் போல் இருக்கிறதோ? பிரம்மானந்தர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சங்கமரை உற்று நோக்கினாரு. புகாரில் நடப்பது அடிகளுக்கு தெரியாதா என்றும் கேட்டாரு. தெரியும், இந்திர விழா விடுதி யவனர் காதல் தெய்வத்தின் விடுதியாகப் போகிறது என்றாரு சமணத்துறவி. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்திர விழா விடுதியின் பக்கப்பகுதிகள் சிலவற்றை டைபீரியஸ் இடித்து விட்டான் என்று சுட்டிக்காட்டினாரு பிரம்மானந்தர். அதை நான் கவனிக்கவில்லையே என்றாரு சமணத்துறவி. இதை கேட்டதும் பிரம்மானந்தர் கண்களில் கோபக்குறி எல்லையின்றி எழுந்தது. ஆசனத்தை விட்டு சரையலென எழுந்து பிரம்மாண்டமான தமது உடற்சதைகள் ஆட சமணத்துறவியை நோக்கி வந்த பிரம்மானந்தர் குரலும் இடியென ஒழித்தது. இதை கூட கவனியாமல் புகாரில் என்ன வேலை செய்கிறீர்? வானகரையிலிருந்து இதை கவனிக்க பிரம்மானந்தரின் இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறீரா என்று சீறினாரு பிரம்மானந்த அடிகள். இரண்டு துறவிகளும் அரசியல் விவகாரங்களை பற்றி தீவிரமாக தர்க்கித்ததையும் இறுதியில் பிரம்மானந்தர் சமணத்துறவியை மிரட்டியதையும் கண்ட குமரன் சென்னிக்கு வியப்பு மிதமிஞ்சி விட்டதால் அவன் கேட்டான், இந்த அடிகளுக்கு புகாரில் பொற்கொளர் அலுவல் என்றுதானே சொன்னீர்கள்? பிரம்மானந்தர் சீற்றத்தை சற்றே தணித்து கொண்டு குமரன் சென்னியை நோக்கி, சென்னி, நிதானத்தை சற்று இழந்துவிட்டேன். புகாரில் டைபீரியஸின் நடவடிக்கைகளை கவனிக்கவே அடிகளை வரவழைத்தேன். அதை அவர் சரியாக செய்யாததால் கோபம் வந்தது. யாரும் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் பார் என்று சமண அடிகளுக்கு வேவு பார்க்கும் தொழிலை தவிர வேறு தொழில் அவசியமில்லாதது போல பேசினார் பிரம்மானந்தர்.
பிரம்மானந்தரின் கோபத்தால் சமணத்துறவி அதிர்ச்சியடைந்து விடுவார் என்று குமரன் சென்னியோ பரத வள்ளாளனோ எண்ணியிருந்தா அந்த எண்ணம் மிக தவறென்பது சமணத்துறவியின் முகம் காட்டியது. பிரம்மானந்தரின் சத்தத்துக்கு சிறிதும் அசையாமல் சாவதானமாகவே சொன்னார் சமணாடிகள், இந்திர விழா விடுதியை இங்கிருந்து பார்ப்பது சுலபம், புகாரிலிருந்து பார்ப்பது கஷ்டம். ஆச்சரியம் ததமும் கண்களை சமண அடிகள் மீது நாட்டிய பிரம்மானந்தர் கேட்டாரு, ஏன்? இந்திர விழா விடுதி பக்கம் காவல் பலமா இருக்கிறது, யாரும் போக அனுமதிக்கப்படுவதில்லை, அதற்கு போகும் வழிகள் எல்லாமே அடைக்கப்பட்டு விட்டன என்று பதில் சொன்னாரு சமண அடிகள். இந்த பதிலை கேட்ட பிரம்மானந்தர், அப்படியா? இந்திர விழா விடுதி பக்கம் செல்ல வசதி இல்லையானால் பக்கச்சுவர்கள் இடிக்கப்படுவது தெரியாதிருக்கலாம், அதன் மீது நிர்மாணிக்கப்படும் பெரும் தூண்கள் கண்ணுக்கு தெரியலாம் அல்லவா என்று மீண்டும் ஒரு கேள்வியை வீசினாரு. ஏதோ குற்றவாளியை விசாரிக்கும் நீதிபதியைப் போல் தன்னை பிரம்மானந்தர் விசாரித்தும் சிறிதும் கோபம் கொள்ளாத சமண அடிகள், அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று பதில் சொன்னாரு. கவனித்து கொண்டு சும்மா இருந்த லாபம் என்ன? எனக்கு தகவல் அனுப்பவில்லையே என்று கேட்டாரு பிரம்மானந்தர். கண்ணுக்கெதிரே ஆகாயமலாவ எழும் தூண்களை பற்றி இதோ தூண்கள் எழுப்பப்படுகின்றன என்று தெரிவிப்பதில் அர்த்தம் என்ன இருக்கிறது அடிகளே? அவற்றைத்தான் எல்லோரும் பார்க்கிறார்களே, அந்த தூண்கள் ஏன் எழுப்பப்படுகின்றன, அவற்றை கொண்டு எதை சாதிக்க டைபீரியஸ் முயலுகிறான் என்பதைத்தான் கவனிக்க வேண்டும். அதை கவனித்து வருகிறீரா? புகாருக்கு வந்த டைபீரியஸ் மீது ஒரு கண் வைத்துக் கொள்க என்று அடிகள் செய்தி அனுப்பிய நாளாக அதே அலுவல்தான் அடியேனுக்கு. அடிகள் அவசரப்பட்டு இங்கு அழைத்திராவிட்டால் இன்னும் 2-3 நாட்களில் பல தகவல்களை தந்திருப்பேன். அடியேனது சீடர்கள் பலர் யவனர் விடுதிகளில் சேவகம் செய்து வருகிறார்கள். நல்லது அடிகளே, தங்கள் சீடர்கள் மட்டும் வேவு பார்ப்பது போதாது, டைபீரியஸை போன்ற அறிவாளியை அடிகளைப் போன்ற தந்திரசாலிதான் சரியாக கவனிக்க முடியும். ஆகவே ஏதாவது தந்திரத்தால் என்று பிரம்மானந்தர் முடிக்கும் முன்பே தமது ஆசனத்தை விட்டு எழுந்துவிட்ட சமணத்துறவி பிரம்மானந்தரை நோக்கி மெல்ல நகைத்து, தந்திரம் தேவையில்லை அடிகளே, என்னை டைபீரியஸே அழைத்திருக்கிறான், ராணிக்கு இன்னும் 15 நாட்களில் புகாரில் மகுடம் சூட்ட திட்டமிட்டிருக்கிறான் டைபீரியஸ் என்று கூறினார். மகுடம் சூட்ட அடிகளை அழைப்பானேன்? வியப்புடன் வினவினார் பிரம்மானந்தர். அடிகளை அழைக்கவில்லை, புகாரின் சிறந்த பொற்கொள்ளனை அழைத்திருக்கிறான் என்று சற்று பெருமையுடனேயே கூறினார் சங்கமர். அப்படியானால் வெள்ளை உடை அணிந்து என்று இழுத்தார் பிரம்மானந்தர். இல்லை, காவியை விட இஷ்டமில்லை அடிகளே, காவியை விட அவசியமும் இல்லை, காவி என் உடையில்லை, உடலில் ஊறிவிட்டது, ஆனால் காவி என்று சிறிதளவும் தெரியாதபடி சரிகை வேலைப்பாடு செய்த அங்கி செய்திருக்கிறேன், என் முகமோ முண்டமோ தெரியாதபடி தலை மயிரும் தாடி மீசைகளும் சித்தமாயிருக்கின்றன. நாளை வயோதிகனும் தீட்சையுள்ளவனுமான பொற்கொள்ளனொருவன் டைபீரியஸை சந்திப்பான், பிறகு ராணியின் தலையை மகுடத்துக்கு அளவெடுப்பான், அதை சாக்காக வைத்து கொண்டு அடிக்கடி இந்திர விழா விடுதி பகுதியில் நடமாடுவான். இதில் ஏதாவது குறையில்லை, நல்ல திட்டம், அடிகளை சந்தித்தது நல்லதாக போய்விட்டது, இல்லையேல் வேறு வழியில் ராணியை மீண்டும் இங்கு வரவழைத்திருப்பேன், ஆனால் அது அபாய வழி, மிகவும் திருப்தி அடிகளே. நாளை ராணியை சந்தித்த பிறகு தகவல் அனுப்புங்கள், அடிகளிடமிருந்து தகவல் ஏதும் வராததால் தான் சென்று நிதானம் தவறினேன் என்று மன்னிப்பு கேட்கும் முறையில் சங்கமரிடம் பேசிய பிரம்மானந்தர் அவரை பழையபடி புகாரில் விட்டு வர வள்ளாளன பணித்தார். சமணத்துறவி தமது சொற்படி மறுநாள் காலையில் விளக்கு வைத்த பிறகு சரிகை வேலைப்பாடுகள் அமைந்த பெரும் அங்கியையும் தாடி மீசைகளையும் அணிந்து இந்திர விழா விடுதியை நோக்கிச் சென்றார். பொற்கொள்ளன் சங்கமன் வருகையை பற்றி டைபீரியஸ் காவலருக்கு ஏற்கனவே அறிவித்திருந்ததால் இந்திர விழா விடுதியில் முதல் 2 கட்டுக்கதவுகளும் அவருக்கு தாராளமாக திறந்து வழிவிட்டன. காவலர் அறிமுகம் கூற 3ஆம் கட்டில் பெரிய அறையின் நடுவில் உட்கார்ந்திருந்த ராணி முன் நின்ற சங்கம பொற்கொள்ளர் அவளை ஏறெடுத்து பார்க்காமல் தலை தாழ்த்தி வணங்கி, அடிமை மகுடம் தாங்க வேண்டிய அழகிய தலையை அளவெடுக்க வந்திருக்கிறேன் என்றார். எதிரே பெரும் முடியுடனும் தாடியுடனும் நின்ற பொற்கொள்ளனை ராணியின் நீலமணி கண்கள் ஊடுருவி சில வினாடிகள் நோக்கின. பிறகு அருகே வரும்படி அவள் அழகிய கரம் சைகை காட்டவே ராணியை நெருங்கி கையிலிருந்த பேழையை கீழே வைத்து திறந்து பட்டு கயிறு ஒன்றை எடுத்து இயற்கை பொன்முடி பெருமுடியாக திரட்டி கட்டப்பட்டிருந்த அவள் தலையின் சுற்றளவு குறுக்களவு முதலிய விவரங்களை நறுக்கு ஓலையில் பொறித்து கொண்டார். வேலை முடிந்ததும் ராணி அளவுகளை எடுத்து கொண்டு விட்டேன், மகுடத்தின் அச்சு தயாரானதும் செப்பில் முதலில் தயாரித்து தலையில் வைத்து பார்க்கிறேன், பிறகு தமிழகத்திலேயே இணையற்ற மணிமுடியை சிருஷ்டிக்கிறேன் என்றார். மகிழ்ச்சி, போதிய சன்மானம் அளிக்கப்படும், கவலை வேண்டாம் என்றாள் ராணி. சன்மானத்தை பற்றி கவலைப்படவில்லை ராணி என்றார் பொற்கொள்ளர். கவலைப்படும், ஏன் கவலைப்பட வேண்டும்? என் தலையை அளவெடுத்ததன் விளைவாக உமது தலை போய்விடுமே, அதற்காகவாவது கவலைப்பட வேண்டாமா? ராணியின் கேள்வியை கேட்ட சங்கம பொற்கொள்ளர் சற்றே விழித்தாரு. அவர் விழித்ததை கண்டு ராணி, பொற்கொள்ளரே, நீர் என் தலையை அளவெடுக்க வந்தீரா அல்லது இந்திர விழா விடுதியை அளவெடுக்க வந்தீரா என்று மிக ரகசியமாக வினவினா. பொற்கொள்ளர் பதறிப்போனாரு.
நீர் யாரென்று எனக்கு தெரியும் என்று ராணி சொன்னபோது அவள் விழிகளிலும் ஏளனச் சிரிப்பு துளிர்த்து நின்றது. பொற்கலர் மிக அவசரமாக வெளியே செல்ல முயன்றாரு. நில்லுங்கள் என்று ராணியின் அதிகார குரல் அவரை அப்படியே ஸ்தம்பிக்க செய்தது. மிக தைரியசாலியான அடிகளின் கால்களும் சற்றே நடுங்கின. அதுவரை நகைத்து கொண்டிருந்த நீலமணி கண்களில் கோபஜ்வாலை கொழுந்துவிட்டு எரிந்தது. அதே சமயத்தில் பக்கத்து அறையில் யாரோ ஒருவர் நடமாடும் அரவமும் அடிகளின் காதில் விழுந்தது. தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.